வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய டேர்ம் டூவில் தமிழ்நாட்டினுடைய கலையும் கட்டிடக்கலையும் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டினுடைய கலைகள் கட்டிடக்கலை எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத. ஸோ முக்கியமாக நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்பொழுது திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதில் வந்து திராவிட கட்டிடக்கலையினுடைய தொடக்க காலம் பார்த்திங்க அப்படின்னா மகாபலிபுரம், ஸோ பல்லவர்களினுடைய காலத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து மகாபலிபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டில் தான் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு முன்னாடி இருந்த கோவில்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டவையாக இருந்திருக்கலாம். அதனால் மரத்தால் செய்யப்பட்டதுனால அது எல்லாம் அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாபலிபுரத்தில் ஏழாம் நூற்றாண்டில் முக்கியமாக ஆரம்பிக்கக்கூடிய கோவில்களினுடைய டைப் பார்த்திங்க அப்படின்னா குடைவரை கோவில்கள், ராக்கட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய கட்டிடக்கலைகளை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னா மொத்தமாக ஐந்து டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பல்லவர் காலம். ஸோ பல்லவர் காலம் பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும், ஸோ ஏழாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் முற்கால சோழர்கள். ஸோ முற்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து அதாவது பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க. அடுத்து பிற்கால சோழர்களுடைய காலம் பதினோராம் நூற்றாண்டுலேருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர காலம், அதுக்கப்புறமா நவீன காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பல்லவர் காலத்தில் என்னென்ன கட்டிடக்கலை இருந்திருக்கு அப்படின்னா முதல்ல குடைவரை கோவில்கள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குடைவரை கோவில்கள் இருந்திருக்கு. ஸோ ஒரு மலையை எடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு மலையில் ஒரு பாறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து, ஸோ அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக குடைந்து உருவாக்கப்படும் கோவில்களை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன சொல்கிறோன்னா குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குடைவரை கோவில்களை வந்து அதிகமாக கட்டிய பேர் வந்து முதல்ல மகேந்திரவர்மன் பல்லவன் அப்படின்னு சொல்லலாம். மகேந்திரவர்மன் தான் வந்து குடைவரை கோவில்களினுடைய முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இது வந்து நமக்கு திராவிட கட்டிடக்கலையினுடைய முன்னோடி என்றும் இந்த குடைவரை கோவில்கள் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா படத்தில் பாருங்கள், மண்டகப்பட்டு அப்படிங்கிறது தான் குடைவரை கோவில். இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான கோவில் கட்டுமான முறை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா தூண்கள் இருக்குது. ஸோ தூண்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு காவலர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காவலர்கள் இருக்கக்கூடிய தூண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக வந்து கருதப்படுது. திராவிட கட்டிடக்கலையினுடைய முக்கியமான ஃபீச்சர் இந்த தூண்களும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவாரபாலகர்கள். இந்த ரெண்டு பேர் தான் நம்ம காவலர்கள் என்ன சொல்லுவோம்னா துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து துவார பாலகர்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட கட்டிடக்கலையின் ஒவ்வொரு பரிணாமத்திலையுமே இந்த துவார பாலகர்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, வாயிற்காப்போன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துவார பாலகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மண்டபம், கருவறை இதெல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு இந்த குடைவரை கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் கிபி 700 அப்புறமா இந்த கட்டுமான டைப் வந்து மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை விட அட்வான்ஸான ஒரு டைப் வந்துருச்சு, அதுதான் கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாறையை வெட்டி எடுத்து ஒரு பாறையில் தனித்தனியாக வந்து தூணோட ஒரு தூண் செய்கிறது, அதுக்கப்புறமா சிற்பங்கள் தனித்தனியாக செய்கிறது, இதெல்லாமே தனித்தனியாக செஞ்சு ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கூடிய மெத்தட் தான் கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 7 கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாபலிபுரத்தினுடைய கடற்கரை கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டுள்ளது. ஸோ இவர் வந்து ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இவர் வந்து கட்டுமான கோவில்களினுடைய தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மன் காலத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் வந்து கட்டியிருக்காரு. அதே சமயம் கடற்கரை கோவில்கள் கட்டியிருக்காரு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இவருடைய காலத்தில் ரொம்ப பாப்புலரான கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோவில் அப்படிங்கிறது இரண்டாம் நந்திவர்மன். ஸோ இந்த பல்லவர் காலத்தில் வந்த பிற்காலத்தில் வந்த ஒரு பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது தான் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கட்டுமான கோவில்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா இரண்டு கருவறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு கருவறைகள்னால் ஒரு கோவிலுக்குள்ள இரண்டு கடவுள்களுக்கான ஒரு இருப்பிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவனுக்கும் மற்றொன்று பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கும், ரெண்டு கருவறைகள் இருக்கக்கூடிய ஒரு
டைப்பாக வந்து இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது ஏழு கோவில்கள் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஞ்ச பாண்டவர்கள்னால் ஐந்து ரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே ரதங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில்களாக இருக்கும். ஸோ அதில் சுவர்கள் இருக்கும், சுவர்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சிற்பங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமானது ஐந்து ரதங்களில் பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், இந்த மாதிரி ஐந்து ரதங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன பீம தர்மராஜா ரதங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனுடைய சுவர்களில் பார்த்திங்க அப்படின்னா மாடக்குழிகள் இருக்கும். ஸோ மாடக்குழிகள் அப்படின்னா ஒரு குழி மாதிரி, ஒரு சுவத்தில் குழி மாதிரி இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இந்த மாதிரி இந்த ஒற்றைக்கல் ரதம், ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட ரதங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூவணி வேலைப்பாடுகள், பூ மாதிரி செதுக்கியிருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் புராண காட்சிகள் சித்தரிக்கவனுடைய சிற்பங்களும் இந்த சுவற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி வந்து பிரம்மாண்டமாக இதில் வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, அர்ஜுனனுடைய தவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யானை, ஒற்றைக்கல்லாலான யானை, இதெல்லாம் வந்து இதில் முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா 100 அடி 45 அடி உயரமாகவும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ரதங்களை வந்து ஒரே ஒற்றைக்கல்லால் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இது 1984 கடற்கரை கோவிலானது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. 1984 மாமல்லபுரமானது உலக பாரம்பரிய சின்னமாக, ஓகேங்களா? ஸோ உலக கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இதுதான் வந்து பல்லவர் காலம். ஸோ பல்லவர் காலத்தில் சேமாக ஒரே டைமில் ஆட்சி செய்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களும் பல்லவர்களும் பார்த்திங்கன்னா சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டைமில் அப்போ பாண்டியர்களுடைய கோவில் எப்படியெல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா குடைவரை கோவில்கள் அவங்களும் கட்டியிருக்காங்க. அதில் முக்கியமாக கருவறையில் பார்த்திங்க அப்படின்னா கடவுளர்களினுடைய சிலைகளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குகை கோவில்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மலை அடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி, இந்த 4 இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு குடைவரை கோவில்கள் வந்து பாண்டியர் காலத்தில் இருக்கக்கூடிய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மாதிரியான கடவுள்களினுடைய உருவங்கள்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி லிங்கம் செதுக்கப்படுறது, நந்தி செதுக்கப்படுறதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த கோவில்கள் இருந்திருக்கு. இந்த லிங்கம், நந்தி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தாய் பாறைகளிலிருந்தே செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாறையை செதுக்கிறாங்க அப்படின்னா இந்த பாறையிலிருந்தே இந்த லிங்கமும், பாறையிலிருந்தே பார்த்திங்கன்னா நந்தியும் செதுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி இதுதான் தாய்ப்பாறைகள்லேருந்தே செதுக்கப்பட்ட உருவங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முற்கால பாண்டியர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா மாடக்குழிகள் வைக்கிறது, சிவன், விஷ்ணு, துர்கை, கணபதி, சுப்பிரமணியம், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி இந்த மாதிரியான கடவுள்களுக்கு உருவங்கள் செதுக்கிறது, புடைப்பு சிற்பங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா இந்த சுவற்றிலேயே பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து செதுக்கி அந்த ஒரு கடவுளர்களுடைய சிலையை வந்து செதுக்கிறது தான் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இருபுறத்திலும் துவாரபாலகர்கள் சிலைகள் ரெகுலராக அமைக்கப்பட்டது அப்படின்னு இதில் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பாறை குடைவரை கோவில்களுடைய கட்டுமானங்கள், பாறை குடைவரைகள் கோயில் மட்டும் இல்லாமல் கட்டுமான கோவில்களும் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கழுகு மலையில் இருக்கக்கூடிய முற்று பெறாத வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரே பாறையால் ஆன ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாறையில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இது வந்து கழுகு மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒற்றைக்கல் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் பாண்டியர் காலத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுவான் கோவிலில் பார்த்திங்கன்னா உமாமகேஸ்வரனார், சிவன், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா இந்த மாதிரியான கடவுள்கள்லாம் இந்த இடத்துல சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு படங்களில் இது வந்து விமானம், அதாவது
விமானப்பகுதி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எல்லாமே ஒற்றைக்கல் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருநெல்வேலியுடைய நெல்லையப்பர் கோவில், இவங்க இது எல்லாமே பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றைக்கல் கோவில் அல்ல, கட்டுமான கோவில்கள். அதே மாதிரி சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் குகை சுவர்களில் கடவுளர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவறையினுடைய மேல் பகுதியில் உள்ள கூடிய தூண்களில் சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் தனியாக வந்து சிற்பங்கள் செஞ்சு ஒரு ஒரு கோவில்கள்லேயும் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லினால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா கம்பீரமாகவும் அகன்ற தோள்களுடன் கூடிய உடல்வாகம் கொண்ட ஒரு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்கள் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சிற்பங்கள். சிற்பங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பாண்டியர் காலத்தில் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம், ஸோ இப்போ இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்குது. அதேமாதிரி ஆனைமலை, கழுகுமலை, இதெல்லாமே சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடம். கழுகுமலை அப்படின்னா வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் வந்து பார்வைக்காக அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பாண்டியர் காலம். ஸோ பாண்டியர் காலத்து சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாண்டியர் காலத்து ஓவியங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஓவியங்கள் இருக்குது. ஒன்று சித்தன்னவாசல் ஓவியம், இன்னொன்று பார்த்திங்கன்னா திருமலைபுரம். ஸோ திருமலைபுரத்தில் உள்ள ஓவியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஓவியங்கள் முக்கியமானது. சித்தன்னவாசல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குகை கோவில். சித்தன்னவாசல் அப்படிங்கிறது ஒரு குகை. ஸோ இந்த குகைகளில் பார்த்திங்கன்னா சமணத்துறவிகள்லாம் வசித்திருக்காங்க. இந்த சமணத்துறவிகள் வசித்த இந்த இடத்துல தான் வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குகையினுடைய சுவர்களில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வரைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாஸ்டர், அதாவது சாந்து பூசி ஈரமாக பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஈரம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடியே வந்து கலர்ஸை வச்சு ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சித்தன்னவாசல் கோவில்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஓவியங்கள் பார்த்திங்க அப்படின்னா அழிந்துருச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஓவியங்கள் வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா தெரியும், பச்சை கலரு, மஞ்சள் கலரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சித்தன்னவாசலில். இதில் தாமரை தடாகம், தாமரை மலர்களில் பார்த்திங்கன்னா தாமரை மலர்கள்லாம் குளங்கள் ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் இருக்குது. யானை, எருமை, அன்னப்பறவை, இந்த மாதிரியான பூக்களை பறிக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஓவிய காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சித்தன்னவாசலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே முற்கால பாண்டியர்கள் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓவியங்களை அஜந்தா ஓவியங்களுடைய நம்ம ஒப்புமை செய்யலாம், ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமலைபுரத்தில் சில ஓவியங்கள் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேதமடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ திருமலைபுரம் அப்படின்னாலும் சித்தன்னவாசல் ஓவியங்கள் அப்படின்னாலும் ரெண்டுமே பாண்டியர் காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா முற்கால சோழர்கள் வராங்க. அதாவது முற்கால சோழர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 400 வருஷத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா முற்கால சோழர்கள் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கட்டிடக்கலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா திண்டிவனத்துக்கு அருகே உள்ள தாதபுரம். ஸோ தாதபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ இது வந்து முற்கால சோழர்கள் காலத்தில் டெவலப்பான ஒரு கோவில். இதுவும் பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கலையினுடைய ஒரு சிறப்பான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முற்கால சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா செம்பியன் மாதேவி டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு. அதாவது செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எப்படி உருவாகும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடக்குழிகள் அதிகமாக இருக்கும். அதை தான் இதை நம்ம செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். செம்பியன் மாதேவி அப்படிங்கிறது ஒரு சோழ குயினோட பேர். ஸோ அவங்களோட பேரனால இந்த ஆர்கிடெக்சர் வந்து இதாக இருக்குது, டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குழிகள், மாடக்குழிகள், செவற்றில் குழிகள் மாதிரி இருக்கும். இதில் வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் மாடக்குழிகளில் செதுக்கி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம செம்பியன் மாதேவி, செம்பியன் மகாதேவி அப்படின்னு சொல்லலாம், பாணி என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் கோவில் பார்த்திங்கன்னா திருப்புரம்பியம் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் செம்பியன் மாதேவி பாணியில் கட்டப்பட்ட கோவில். ஸோ திருப்புரம்பியம் இப்பொழுதுமே
இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் காலத்தில் தான் நமக்கு என்னது தஞ்சாவூர்லேயும் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் ப்ளஸ் கும்பகோணத்தில் தாராசுரத்துலேயும் கட்டப்பட்ட கோவில்கள், தனித்தனி கோவில்கள், இதெல்லாம் கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நம்ம பிற்கால சோழர்கள் காலத்தில் 1909 தஞ்சாவூரில் வந்து சிவன் கோவில் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்டிருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலோட விமானம், ஸோ விமானம் 216 அடிகள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட்சிண மேரு என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இதனுடைய நீளம், அதாவது இந்த கோவிலினுடைய முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி, ஒரே கல்லில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட நந்தி, இது பார்த்திங்கன்னா 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதையும் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ 216 அடி உயரம், இதுவும் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே முக்கியம். அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இப்போ நம்ம ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோழர்கள் காலத்தில் 250 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தலைநகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட உயரம் பார்த்திங்கன்னா 55 மீட்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்குகளால் ஆனது, அதாவது விமானம் பார்த்திங்கன்னா 2-storied பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரெண்டு அடுக்குகளால் ஆன கருவறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுர மர்த்தினி இந்த மாதிரியான கடவுள்களுடைய சிலைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தாராசுரம் வருது. ஸோ தாராசுரம் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு அருகே உள்ள கட்டப்பட்ட பிற்கால சோழர்களுடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இரண்டாம் ராஜராஜன் என்ற மன் சோழ அரசனால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா ஐராவதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஐராவதீஸ்வரர் அப்படின்னா இந்திரனின் யானையை வழிபட்ட கடவுள், அதான் அவர் தான் ஐராவதீஸ்வரர். ஸோ இந்த ஐராவதீஸ்வரருக்கு ஒரு கோவில், இதில் பார்த்திங்கன்னா மகாமண்டபம் பெருசாக வந்து இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேர் போல காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோவில் இருந்ததுக்கப்புறம், ஸோ ஒரு கோவில் கட்டினதுக்கப்புறம் அந்த கட்டினதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேருக்கு உள்ள சக்கரம் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க, அதனால் இது வந்து தேர் போல காட்சி அளிக்குது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி கருவறையினுடைய தூண்கள், ஸோ கருவறையினுடைய தூண்களில் பார்த்திங்கன்னா புராண இதிகாச கதாபாத்திரங்கள் உருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் இந்த ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இசை தூண்கள் வந்து இசை படிக்கட்டுகள், இதில் இசை தூண்கள் கிடையாது, இசை படிக்கட்டுகள், சரிகம பதினி படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இசை படிக்கட்டுகள் வந்து இந்த ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்கும். இப்போவுமே போனால் நீங்கள் இருக்கும் அது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இது போட்டு சல்லடை போட்டு வந்து மூடி வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு சத்தம் வரும், சாரி க ம ப த, அதனால் இதை வந்து இசை படிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் காலம். ஸோ பிற்கால பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் ஒரு கோவிலை கட்டுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில், பிள்ளையார்பட்டி கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஃபீச்சர் பிள்ளையாரை வந்து ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. இது நீங்கள் கோவிலுக்கு போனால் தெரியும், ஒரு பாறை இருக்கும். ஸோ பாறையிலேயே அப்படியே பிள்ளையாரினுடைய சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கோவிலானது கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிள்ளையார் வந்து நேராக பார்த்தீங்கன்னா வாயிலை நோக்கி பார்த்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நுழைவாயிலை பார்த்த வண்ணம் அழகான ஒரு கணேசனுடைய வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளும் சிறப்பானது, இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களும் சிறப்பானது, ரெண்டுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர். கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கல்வெட்டுகளை இந்த கடவுளை பார்த்திங்கன்னா தேசி விநாயகம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். தேசி விநாயகம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு. அதே மாதிரி சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சிற்பங்கள், இதில் பார்த்திங்கன்னா பிள்ளையாருடைய சிற்பங்களே ஒரு சிறப்பான ஒரு சிற்பம். இரண்டு கைகளையும் கொண்டுள்ள கணபதியினுடைய தும்பிக்கை பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய தும்பிக்கை இடதுபுறமாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய தும்பிக்கை பார்த்திங்கன்னா வலதுபுறமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வலதுபுறமாக திரும்பியிருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கற்பக விநாயகர். ஸோ அதுக்கப்புறமா விஜயநகர காலம் வருது. ஸோ விஜயநகர காலத்தில் கோவில்களினுடைய ஃபீச்சர்ஸ் வந்து புதிய வடிவிலான மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களுடைய ஃபீச்சரில் கோவிலுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலில் மண்டபம் கட்டுதல்,
கோவிலுக்குள்ளே 1000 கால் மண்டபங்கள் கட்டுறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவுருவ சிலைகள் வருஷம் வருஷம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த திருவுருவ சிலைகள் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோவில் மண்டபத்தில் பொதுமக்களினுடைய காட்சிக்காக காட்சிப்படுத்துவாங்க. ஸோ இதுதான் மண்டபங்களினுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறமா இசை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே மண்டபங்கள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது விஜயநகர காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் ஒற்றைக்கல் தூண்கள், ஒரே கல்லான தூண்கள் வந்து இதில் செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ இந்த ஒற்றைக்கல் தூண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைக்கல் தூண்கள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் படத்தில் பார்க்கலாம் யானையினுடைய சிற்பம், இது எல்லாமே ஒற்றைக்கல். குதிரைகள், சிங்கங்கள், கடவுளினுடைய சிற்பங்கள் இதெல்லாமே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காஞ்சி வரதராஜ பெருமான் கோவில், வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். இந்த மண்டபங்கள்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா கல்யாண மண்டபங்கள் அப்படின்னு சொல்லலாம். கல்யாண மண்டபம் அப்படின்னா நம்ம விஜயநகர காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மதுரை கோவில்கள்லேயும் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மதுரை கோவில்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது புது மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஃபீச்சர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அழகூட்டப்பட்ட மண்டபங்கள், இதான் நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், இயற்கை வடிவ அளவிலான சிலைகள் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கோபுரங்கள் கட்டுதல். ஸோ கோபுரங்கள் கட்டுதல் அப்படின்னா இதுதான் வந்து கருவறை. ஸோ கருவறையை சுற்றி நான்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய உச்சமுச்சமான கோவில்களை கட்டுதல், சாரி கோபுரங்களை கட்டுதல் தான் இந்த திருமலை நாயக்கர் மஹால் இந்த மாதிரிலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கோபுரங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதே மாதிரி இசை தூண்கள் கட்டுறது, மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லாலான சாளரங்கள், அதாவது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கான்கிரீட் மாதிரி சாளரங்கள் வந்து ஒரே கல்லால், அதாவது நிறைய கல்லால் செதுக்கப்பட்ட சாளரங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி தெப்பக்குளங்கள் வந்து கோயில்களுக்குள்ளே கட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாயக்கர் காலத்துலேயும் ப்ளஸ் வந்து விஜயநகர காலத்துலேயும் இருக்கக்கூடிய பாணி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாடக்குழிகள் இருக்கக்கூடிய கோயில்கள் கட்டுதல் வந்து பெருசாக வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய வடிவங்களாலான புடைப்பு சிற்பங்களை வந்து அமைக்கும் முறையும், அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன லெவலில் வந்து அந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் சின்ன சின்ன லெவலில் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து பெரிய லெவலில் வந்து மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவில்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில், ஆழ்வார் திருநகரியில் உள்ள ஆதிநாதர் கோவில், நீங்கள் கீழே பார்க்கலாம் ஆதிநாதர் கோவிலில் இந்த பாருங்கள் தூண்களில் எவ்வளோ சிறப்பாக வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நாயக்கர் காலத்துலேயும் விஜயநகர காலத்துலேயும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி திருநெல்வேலியில் நெல்லைப்பர் கோவிலில் அமைந்துள்ள மேற்கூரைகள், இதெல்லாம் புகுமுக மண்டபம், இதெல்லாம் மண்டபம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 1000 கால் மண்டபங்கள், புது மண்டபங்கள், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் ஒற்றைக்கல்லில் ஆன யாழி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சிற்பங்களும் குதிரை வடிவிலான சிலைகள் இதெல்லாமே பாப்புலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இதில் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நவீன காலம், நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கர்கள், அதாவது விஜயநகரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வந்து மதுரை நாயக்கர்கள் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ மதுரை நாயக்கர்களில் சேதுபதிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான கட்டிடக்கலை பங்களிப்பு அப்படின்னா ராமேஸ்வரம் கோவிலில், ராமநாத சுவாமி கோவிலில் கட்டப்பட்ட கட்டிடக்கலையினுடைய சிறப்பம்சம் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிரகாரங்கள், கோவிலினுடைய பிரகாரங்கள், கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வராண்டாஸ், இதுதான் இவங்களோட சிறப்பம்சம். இது வந்து சேதுபதிகளினுடைய கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பெரிய பிரகாரங்கள் அமைத்தல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சிறப்பு. அதேமாதிரி தூண்கள் கட்டுறது, இதுவும் வந்து இவங்களோட சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.